அனைத்து தமிழ் மக்களுக்கும் மதராசி விலாக்ஸ் நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் டு மதராசி விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தார் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த தார் பார்த்திங்கன்னா நம்ம விஎஸ்கேவுது, அவர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறோம், அதுதான் ஹைலைட்டு. அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ணன், நீங்கள் எதுவும் ரிவ்யூ பண்ணுறீங்களா தார? நான் எதுவும் பண்ணுறேன். வாங்க, பரவாயில்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க. எனக்கே ஒரு மாறுதியாக இருக்கிறா, நீங்கள் வேறு ஏன்டா சும்மா இருக்கிறா? ஸோ திஸ் இஸ் தி பிராண்ட் நியூ மஹேந்திரா தார். செம்மையாக இருக்குல்ல பா, இந்த வண்டியை வந்து பார்த்த உடனே நமக்கு வாங்கணும்னு தோணுது. ஆனால் சிவராம் ப்ரோ லோன் வாங்கி கொடுத்தாருன்னா வாங்கிடலாம் கண்டிப்பாக. என்னென்ன பா, என்னென்ன சொல்கிறான் பாருங்க. ஸோ திஸ் இஸ் பிராண்ட் நியூ மஹேந்திரா தார் 2022 மாடல் டீசல். இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா காலா படத்துலேருந்து எல்லா படத்துலேயும் மஹேந்திரா போட்டு தான் வரும். ஆ சரி, ஓகே. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே பூட்டை திறந்துருவோம். ஹேய், ஒன்றும் இல்லை, ஏன் பதற? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? சோ மஹேந்திரா தார் டீசல் ரெட் கலர். அண்ணே, உள்ள இருக்க திறந்து விடுங்கண்ணே. ஆ மடி, அடே சாமி, எவ்வளோ பெரிய இன்ஜின் பே பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, செமையாக இருக்குது இன்ஜின் பே. வைங்க அப்படியே. ஓகே, செம ஹெவியான இன்ஜின் பே. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஜின் கவரு. ஓ, எல்லா வண்டியிலும் இன்ஜின் கவர் இப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, திஸ் இஸ் மஹேந்திரா டார் 2 லிட்டர் டீசல் இன்ஜின், சிஆர்டி டீசல் இன்ஜின். வண்டியில் 132 BHP ஆஃப் பவர், 3750 RPM ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் மேக்ஸிமம் டார்க் வந்து 300 Nm ஆஃப் டார்க், 6-speed கியர் பாக்ஸ். இந்த இடத்துல அமேரான் பேட்டரி போட்டிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆல் வெல் நீட்லி பேக்குடுங்க, செம்மையாக பேக்குடு. அண்ட் இந்த இடத்துல இன்சுலேஷன் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். பட் இது பயங்கரமாக சூடு அடிக்குது. ஸோ சூடு வந்து கையை வச்சாலே தெரியுது. நான் கொஞ்சம் தூரம் தான் ஓட்டிட்டு வந்தேன், நாட் ஈவன் 200-300 meters, அதுக்கே வந்து பயங்கரமாக சூடுது. ஸோ இதுதான் அந்த லாக்கு. இந்த லாக் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ, என்னடா வெளியவே லாக் கொடுத்துருக்காங்க, உள்ளேருந்து ஓப்பன் பண்ணாமல் வெளியவே இன்ஜின் இந்த பேட்டரிலாம் தூக்கிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்துச்சு. பட் அப்புறம் தான் சொன்னாங்க, உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே லாக் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ட்ரெடிஷ்னலான ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பெரிய கிரில்லு. அண்ட் இப்போ வந்து இந்த மஹேந்திரா தார் பயங்கரமாக யூடியூப் மத்தியில் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. பிகாஸ் விஎஸ்கே எடுத்திருக்காரு, ஹார்ட் ரேசர் எடுத்திருக்காரு, அந்த மாதிரி நிறைய பேர் மஹேந்திரா தார் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈவன் ரைடர்கள் விஷாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மும்பை பேஸ்டு யூடியூபர், அவங்களும் வந்து இந்த தார் தான் எடுத்துருக்காங்க. வெரி நைஸ். இந்த இடத்துல பம்பர்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, மேலேயும் நிற்கலாம். அண்ட் இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ். அண்ட் கமிங் டு த டயர்ஸுங்க, டயர்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து MRF டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க், பேக்கில் டிஸ்க் கிடையாது. ஸோ இந்த MRF டயர் சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 255, 65, 18 inches ரிம்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் கம்ஸ் வித் அன் அலாய் வீல் அண்ட் மேசிவாக இருக்குங்க வண்டி. ஸோ இந்த இடத்துல தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங். அண்ட் நம்ம வந்து இந்த வண்டி ட்ராக்கில் ஓட்டி பார்த்தோம். ட்ராக்கில் ஓட்டுறப்போ கம்ப்ளீட்டாக ரைடர்ஸ் எல்லா விசிபிலிட்டியுமே இந்த இடத்துல இருந்துச்சு. அப்படியே குழந்தை, ஹாய் குழந்தை, ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. ஓகே. அண்ட் இந்த பர்டிகுலர் வண்டி வந்து ஹார்ட் டாப் வெர்ஷன், இது வந்து சாஃப்ட் டாப் வெர்ஷன் கிடையாது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 4x4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங். திஸ் ஸ்டார் இஸ் பவர்ட் பை எம்ஹாக் 130 அப்படின்ற ஒரு இன்ஜின் சீரிஸ், அதுக்காக எம்ஹாக்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வாட் இஸ் திஸ் மேன், ஒரு பண்ணு உள்ளே யாரும் இருக்காங்க பார்த்துட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஆண்டனாவும் கொடுத்துருக்குறாங்க, வெரி நைஸ். இல்லைங்க அப்படி நான் சீட்டு போயிடுறேன். அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ உள்ளேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இங்கே ஒவ்வொருத்தரையும் வண்டி ஆஃப் பண்ணிட்டு கீயை திறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவாக தான் பார்க்க முடியும். எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருங்க. ஆல்ரெடி அவங்க ரப்பரைஸ்டு மேட் வந்து அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக வந்து வைப் பண்ணிக்கிற வகையில் இருக்குது. ஏறதுதான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ நான் வந்து கீ போட்ட உடனே தெய்கோ. ஸோ இந்த இடத்துல தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, வெரி நைஸ். இதை ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் ஐ எம் டேர்னிங் ஆஃப் த ஏசி ஆல்சோ. ஓகே, ஏசி ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் மற்றபடி இந்த தாரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, திஸ் தார் இஸ் அ செலிபிரிட்டி கார் தீஸ் டேஸ் கிட்டத்தட்ட பழைய தார்லாம் பார்த்திங்கன்னா 9 லட்சரூபா, 10 லட்சரூபாவில் இருக்கும். இப்போ வர தார் எல்லாமே கிட்டத்தட்ட 15 லட்சரூபா, 16 லட்சரூபாவில் தான் ஸ்டார்டே ஆகுது. ஸோ அதனால் இது செலிபிரிட்டி காரன் தான் நம்ம சொல்லணும். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, இங்கே பாருங்கள், செக் டயர் டைரெக்ஷன். நான் டயரை திருப்புறேன் அப்படின்னா 10 டிகிரி லெஃப்ட் 20 டிகிரி லெஃப்ட் தெரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து டயர் டைரெக்ஷன் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் கமிங் டு தி ஸ்டியரிங். ஸோ ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல அழகான ஒரு ஸ்டியரிங்கு. ஸோ இந்த இடத்துல க்ரூஸ் கண்ட்ரோல், செட்டு மோட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வால்யூம் ப்ரெஸ் பட்டன் அதெல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிஸ்பிளேக்கான ஸ்விட்சஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது மக்களே. ஸோ நான் இந்த ஸ்விட்சை நான் அழுத்துறேன் அப்படின்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் டு எம்டி அது காமிக்குது, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி காமிக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதை காமிக்குது.
அண்ட் அப்படின்னா பேக் போகிறேன் அப்படின்னா இந்த வார்னிங் ஹிஸ்ட்ரி செட்டிங்ஸு அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் காமிக்குது. ஸோ இப்போது நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். செட்டிங்ஸ், ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா பேசஞ்சர் ஏர் பேக் இருக்கு இல்லையா, ஸோ பேசஞ்சர் ஏர் பேக்கை ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியறதுக்கான செட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஓகே நைஸ். பட் எதுக்கு இது கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. டூரிங் ஆஃப் ரோடிங்கில் எஸ் அதுக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன். டூரிங் ஆஃப் ரோடிங்கில் ரோல் ஓவர் ஏதாவது ஆகிற சான்சஸ் இருக்குது, அப்போ வந்து பேசஞ்சர் ஏர் பேக் வெடிச்சிருச்சு அப்படின்னா கஷ்டம். ஸோ அதனால் ஆஃப் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அப்படியே நான் கீழே வரேன் அப்படின்னா ட்ரிப் ஏ ட்ரிப் பி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. வெரி நைஸ். ஓகே, மற்றபடி இந்த இந்த பர்டிகுலர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் எனர்ஜி எவ்வளோ ஃப்ளோ ஆகுது வீல்ஸுக்கு அப்படின்றத காமிக்கும். குட் குட் வெரி நைஸ். அப்படியே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செட்டு கொடுத்துருக்காங்க, ஹோம் பட்டன், ரேடியோ, கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிரிக்காமல் இருக்கார். ஸோ அண்ணன் வந்து அவராக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம பிரிச்சுங்க, அவரை வந்து நம்ம டென்ஷன் பண்ணணும். அண்ணன் டென்ஷன்லாம் ஆக மாட்டார், பட் இருந்தாலும் ஓகே, புது கார், அவர் 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 கையாளுறது தான் சரியான வகையில் இருக்கும். இந்த இடத்துல ஏசி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நம்ம நாப் இருக்கும் தெரியுங்களா? ஸோ என்னோட கார்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் எல்லாமே நாபாக இருக்கும், பட் இதில் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க குயிக் ஆக்சஸ்க்காக. அண்ட் இதில் வந்து பேசஞ்சர் ஏர் பேக் ஆன், கம்பல்சரி ஆனு. ஸோ இதில் வந்து ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிம்பிள் கிடைக்கும், சீட் பெல்ட் வார்னிங், ஹசார்ட் பிளிங்கர்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட்டு அண்ட் சென்ட்ரல் லாக்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல், ஃபோர் வீல், டூ வீல் லோ, ஃபோர் வீல் லோ, ஃபோர் வீல் ஹை, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த தாரை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒரு டிரைவர்ஸ் காராக தான் இருக்குமே தவிர ஒரு பேசஞ்சர் காராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பேசஞ்சரில் வந்து பின்னாடி உட்காரத்துக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்க, ஏறுறதுக்கும் ஆக்சசபிலிட்டியும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இந்த சீட்டை மடித்து அதுக்கப்புறம் உள்ளே ஏறுறதுன்றது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம்தான், கொஞ்சம் வயசானவங்கள்லாம் ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார் வாங்குறதுல நிச்சயமாக ஒரு யூஸ் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு பவர் விண்டோஸ் தான், இன்ஃபேக்ட் இதில் வந்து ரெண்டே டோர் தான் கூட. அண்ட் மற்றபடி ஸ்பேஸஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்பேஸாக இருக்குது. இது வந்து பயங்கர அட்ராக்டிவான ஒரு காரு, ஸோ சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து தார் வாங்குறாங்க. ஸோ இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கிறோம், இருந்தாலும் விஎஸ்கே அண்ணாவோட வண்டி வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாக் அரவுண்ட் ரிவ்யூ, ரைட் ரிவ்யூ ரெண்டுமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ விஎஸ்கே புது வண்டி வாங்கியிருக்காரு, ஸோ அதை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். ஓகே, ஸோ இதை வந்து ஆல்ட்ரு பண்ணிவிட்டு ஃபுல்லாக மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நிச்சயமாக வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். திஸ் இஸ் கிஷோர் சுப்ரமணியன் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பாய் பாய்.